மீன் குழம்பு வேண்டாம் நான் நார்மலாக தான் சொல்கிறேன் ப்ளீஸ். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, அத்தை வந்து வரதுக்குள்ள திறந்து பார்த்துடலாம். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு அத்தியும் நானும் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நாங்கள் வந்து ஐலா மீன் குழம்பு புதுசாக வாங்கின சட்டியில் பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் மீன் குழம்பு போட்டிருக்கேன், இது வந்து வேறமான மெத்தடில் பண்ணுறோம். வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்ன்னு பார்க்கலாம். இது ஒரு நல்ல ரெசிபி, ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கோ. அரை கிலோ ஐலா மீன் வாங்கியிருக்கோம், இதில் குறுக்கு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், ஏன்னா நல்லா மசாலா ஏறணுன்றதுக்காக. மூணு வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கோம், மூணு தக்காளி நறுக்கியிருக்கோம், ரெண்டு பூண்டு முழுசாக தோல் உரித்து வச்சுருக்கோம், கொத்தமல்லி, கருவேப்பிலை. இது ஒரு 50 கிராம் புளியை நல்லா குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கரைச்சிட்டு அதில் நான் உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 4 டீஸ்பூன் தனியாத்தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது லோனாவில் போகும்போது வாங்கின சட்டி, இது புது சட்டி, இதில் மீன் குழம்பு வைக்க போகிறோம். 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய், மண் சட்டி வாசனையோட எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ 2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், வெந்தயம் 1/2 டீஸ்பூன். இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ பூண்டு, இந்த பூண்டு தான் இந்த குழம்புக்கு நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். பூண்டு நல்லா பொரிஞ்சிடுச்சு, இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ தக்காளி. இது நல்லா வதங்கணும், நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. நம்ம இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணியை அதில் ஊற்றிடலாம். இதில் எல்லா மசாலாவையும் போட்டிருக்கோம் நம்ம. குழம்பு நல்லா 10 நிமிஷம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம மீனை போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இறக்கிடலாம். குழம்பு நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ நம்ம மீனை போட்டுடலாம். பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம், அவ்வளோதான். சட்டியில் பண்ணதுனால கம கமன் வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. இது ஆஃப் பண்ணியாச்சு. இது சூடு சாதத்துக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பட் இன்னைக்கு நாங்கள் சாதம் தான் செஞ்சுருக்கோம். ஸோ நீங்களும் இதை செஞ்சு பாருங்க, எங்களுக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இஃப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ லைக், ஷேர், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.